ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்றுவரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் சில காரியங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி பூமி வெப்பமயமாகுதல் எவ்வளோ சூடாக இருக்குதோ அதே மாதிரி சில செய்திகளும் சூடாக தான் இருக்குது. வாங்க நம்ம நேற்று வரைக்குள்ளே போகலாம். முதலாவது, நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீனியன் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய இப்போடைய எல்லைகள் ராஃபாவை தாங்கி உள்ளே போய்கிட்டே இருக்கிறது. இப்போ ராஃபாவில் மட்டுமே 80 அவங்க டனல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதாவது அந்த சுரங்கப்பாதைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதையெல்லாம் இஸ்ரேல் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கான எதிர்ப்பு ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. சகரியாவின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கடைசியில் இஸ்ரேல் சகல ஜனங்களும் அதற்கு எதிராக எழும்புவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எருசலேமின் நிமித்தம் அங்கே வசனம் தெரிவித்து, எருசலேமை பாரமான கல்லாக்குவேன், பூமியில் உள்ள யாவரும் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள் அப்படின்றது. இது 2018 ஆரம்பிச்சிருச்சு. எப்போ ட்ரம்ப் எருசலேமை தலைநகராக அங்கீகரித்தாரோ அப்பத்திலருந்தே இந்த எதிர்ப்புகள் தொடங்குச்சு. அன்றைக்குமே யூஎனில் இதுக்கான ஒரு ரிசல்யூஷன் கொண்டு வந்தாங்க, எல்லா நாடுகளும் எதிர்த்து போரிட்டது. ஆனாலும் கூட ட்ரம்ப் வீட்டோ பவரை வச்சு எருசலேம் தலைநகராக மாற்றிட்டார். அது தேவ தீர்க்க தரிசனம். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக உலக நாடுகள் எல்லாமே எதிர்ப்பாக தொடங்கி இருக்கிறது. இப்போ சமீபத்தில் நார்வே, ஸ்பெயின், அயர்லாண்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சிட்டாங்க. இதை இஸ்ரேல் எதிர்க்கிறது. இப்போ அதை அங்கீகரிச்சனுடைய விளைவாக அவங்க நாட்டில் இருந்த இஸ்ரேலுடைய தூதர்கள் எல்லாரையுமே வர சொல்லி இஸ்ரேல் சொல்லிருச்சு. இது ஒரு வகையான இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல், அதாவது பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தல், தனிநாடாக அங்கீகரிக்கிறது. பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்க இன்னொன்று செய்ய வேண்டி வரும். என்ன வேண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமை ரெண்டாக பிரிக்கிற 2-ஸ்டேட் சொல்யூஷன், இதை தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எருசலேமை ரெண்டாக பிரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி, ஆனால் பிரிக்க இஸ்ரேல் விடாது. உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதை பிரித்து கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு நாடாக இதுக்கு அதிகமாகிட்டே போகுது, அதாவது அதுக்கு ஆதரவு அதிகமாகிட்டே போகுது. இதுதான் இந்த மிக முக்கியமான 3 உலகத்திற்கான முக்கிய காரணமாக இருக்க போகிறது. எருசலேமை மையமாக வச்சு தான் இது நடக்கும். இதுக்கு நடுவில் பிரேசிலுடைய முடிவும் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்குது. அதாவது இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல், ஹமாஸ் தாக்குதலுக்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்து பிரேசில் என்ன பண்ணிருச்சு, அவங்க நாட்டினுடைய தூதரை இஸ்ரேலிருந்து கூப்பிட்டுக்கிச்சு. ஸோ இப்போது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான இந்த எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே போகுது. பூமியின் ராஜாக்களெல்லாம் ஏகமாய் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள், அதாவது பூமி எல்லாருமே அதுக்கு விரோதமாக கூடிக்கொள்வாங்கன்னு சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இது அடுத்த யுத்தத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, ஏற்கனவே நாம் சொன்னபடி தான், இது அந்த அலக்ஸா அந்த மாஸ்க் இருக்கிற ஸ்தலத்துக்காக இவங்க சண்டையை ஆரம்பித்தாங்க. அங்கே தான் போய் இது நிற்க போகிறது. முடிவு இந்த பகுதி யார் கைக்கு போகும் அப்படிங்கிறது யுத்தம் தான் நிர்ணயம் பண்ணும் அப்படிம்பாங்க. வேதத்தின்படி அந்த பகுதி முழுக்க முழுக்க இஸ்ரேல் வசம் போயிடும். இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போது அதுக்கான காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோடைய அப்டேஷன்ஸ், இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இதன் மூலமாக என்ன நிறைவேறிக்கிட்டு இருக்குதுங்கிறத உங்களுக்கு அடுத்து நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாம் பார்க்குறது, பல வருஷங்களாகவே இதை நம்ம ஒரு அப்டேஷனாகவும் பார்க்குறோம், நாங்கள் இதை பற்றி நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்கிறோம். அதாவது யுஎஸ்னுடைய வீழ்ச்சி. யுஎஸ் உடைய வீழ்ச்சி வந்து 2001 ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், யுஎஸ் உடைய டாலரை உலக நாடுகள் எல்லாம் வெறுக்க தொடங்கிட்டாங்க. ஏறக்குறைய 71 நாடுகள் இன்றைக்கி அதுக்கு எதிராக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதில் பிரிக்ஸு நம்ம சொல்லக்கூடியதான பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் எல்லாமே ஏற்கனவே இதிலிருந்து அவங்க தனி கரன்சி கொண்டு வரணும்னு முடிவு எடுத்தாங்க. இப்போ அவங்களோட சவுதி அரேபியா, யுஏஇ இந்த மாதிரி நாடுகளும் சேர தொடங்கி விட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யுஎஸ்க்கான எதிர்ப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இப்போ ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய நாடுகள், கம்போடியா போன்ற நாடுகள் கூட யுஎஸ்ஸுடைய டாலரை வேணான்னு சொல்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு காலத்தில் யுஎஸ் டாலருக்கு என்ன மரியாதை எவ்வளோ இருந்துச்சு. அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, வானப்பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாயின்னு. இதே யுஎஸ் ஒரு காலத்தில் கர்த்தரோடு கூட இருக்கிற காலத்தில் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மேன்மை மகிமை, இன்றைக்கி யுஎஸ் ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரம் போயிருச்சு. போனதனுடைய விளைவு இப்போ சந்திச்சுக்கிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களே யுஎஸ்க்கு விரோதமாக ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யுஎஸ் மணந்துருமணும், அவங்க ஆண்டவர் பக்கம் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், யுஎஸ்னுடைய மெத்த காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைகிறது. யுஎஸ் தன்னுடைய வல்லரசு, அமெரிக்கா தன்னுடைய வல்லரசு என்கிற தன்மையிலிருந்து வெளியே போகிறது. அந்த 3 உலக யுத்தத்தோடு கூட அதனுடைய மகிமையும் முடிவுக்கு வந்துடும். அதற்கு பிறகு யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடிய நாடுகள் தான் அடுத்த ஸ்தானத்துக்கு அது வரப்போகிறது. இப்போது அதற்கான மிக முக்கியமான ஸ்தானமாக யுஎஸ்ஸுடைய எல்லா காரியங்களும் குறைவுபட தொடங்கிவிட்டது. இது 2 மிக முக்கியமான அப்டேஷன். இப்போ நாம் கடைசியாய் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம்.
கடைசியாக என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி தான் இந்த 2023 நாங்கள் இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ 2024 பூமி வெப்பமயமாகுதல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 டிகிரி செல்சியஸ்க்கு டெல்லியில் அடிச்சிருக்குது. தமிழ்நாட்டிலையும் ஒன்றும் குறைவாக இல்லை, எல்லா பக்கமும் அதிகமாக தான் போய்கிட்டே இருக்குது. சமீபத்தில் மதுரை பக்கத்தில் நாங்கள் ஊழியத்தில் இருக்கும்பொழுது அங்கே 104-105 டிகிரி அடிச்சிச்சு. ஆனால் என்ன ஃபீல், அதாவது எப்படி இருக்கும் சூட்டின் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 அளவுக்கு இருக்கும் உணர்தல். நீங்கள் அப்படி உணர முடியும், அவ்வளவு உஷ்ணமாக அக்கினியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 120-125 சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் பாலைவனங்களில் அடிக்கக்கூடியது. இன்றைக்கி சென்னை போன்ற இடங்களில், தமிழ்நாடு போன்ற இடங்களில் அப்படி வந்துருச்சு. இன்றைக்கி இந்த பூமி வெப்பமயமாகுதலுக்கு சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பியூர்லி பைபிள் என்ன காரணம் சொல்லுதோ அதே காரணத்தை தான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தனியாக நாம் ஒரு நாள் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போது இந்தியாவில் 10 பெரிய சிட்டிஸ் மிகப்பெரிய வெப்பநிலைகள் இருக்குது. நேற்று வரை பதிவு பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்த செய்தி என்னென்னா, கடந்த 48 மணி நேரத்தில் மட்டுமே 50 பேர் 70 பேர் அந்த அளவுக்கு ஒவ்வொரு சிட்டிலையும், ராஜஸ்தானில், உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சூட்டினாலே ஜனங்கள் செத்து போயிருக்கிறாங்க. இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்திங்களா, வரலாறு காணாத அளவு. வரலாறு காணாத அளவுனா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த வருஷம் இப்போது பயங்கரமான வெயில் அடிக்குதா, இதோட அடுத்த காலம் மறைஞ்சு மழைக்காலம் வந்தோன்னே இதை மறந்துடுவோம், அடுத்து குளிர்காலத்துக்கு போயிடுவோம், திருப்பி அடுத்த வெயில் காலம் வரும்போது திருப்பி வரலாறு காணாத அளவு தான் வருது. அதாவது போன வருஷத்தை விட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நகரமயம் ஆனந்த சிட்டிஸ் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.5 அளவுக்கு மட்டுமே இந்த டிகிரி இன்க்ரீஸ் ஆக தொடங்கி இருக்கிறது. பகல் அடிக்கிற வெயில் இரவிலும் அதனுடைய உஷ்ணம் அதிகமாக தான் இருக்குதான். என்ன காரணம்னு சொன்னால், இந்த சிட்டிஸினுடைய காரணம், அதாவது நகரத்தில் இருக்கக்கூடியதான நெருக்கம், அதில் இருக்கக்கூடிய காங்க்ரீட்ஸ், இதிலேருந்து வெளிப்படக்கூடியதான வெப்பம், இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்தான், இரவிலும் அந்த வெப்பம் குறையாமையே இருக்குதான். நைட்லையும் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பகலில் தண்ணி வந்து சூடாக வரும். இதெல்லாம் அரேபியா போன்ற நாடுகளில் வருது, இங்கேயே வருது. அந்த மலைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உஷ்ண அலையை நோக்கி பூமி போய்கொண்டே இருக்குது. இனி போக போக இன்க்ரீஸ் தான் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும், ஏசி இனி அதிகமாக போகுது, இனி வந்துட்டு வாகனங்கள் அதிகமாக போகுது, மக்கள் தொகை அதிகமாக போகுது. இதனுடைய விளைவு எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெப்ப அலைகள் இன்னும் அதிகமாகத்தான் போகும். இதனுடைய விளைவு முடிவு என்னவாக இருக்கும்னா, பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் இந்த அக்கினினால் அழிவு வருவதற்கு அது நேராக பூமி போயிட்டே இருக்குது. அதை இப்போ நம்ம உணர்றோம், பார்க்குறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி உயிர்கள் பலியாகிறதையும் பார்க்குறோம். ஆனாலும் நோவா காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, வெள்ளம் வந்து வாரிக்கொள்ளுமோ அவர்களுக்கு உணர்வு இல்லாமல் இருந்தார்களாம். இப்போவும் பாருங்களேன், வெயில் அடிக்குது, உஷ்ணமாகுது, அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி பூமி அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, மனுஷன் தான் தான் அதுக்கு காரணங்கிறத உணர்கிறதே கிடையாது. என்றைக்கு மனுஷன் உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்குறானோ அன்னைக்கு தான் இது எல்லாத்துலேருந்தும் மனுஷனுக்கு விடுதலை. இதிலிருந்து விடுதலையாகிறதுக்கு அவன் செய்யப்போகிற அடுத்தடுத்த காரியங்கள் இன்னும் பெரிய பேராபத்தில் தான் முடிய போகிறதே ஒழிய மனுஷனை காப்பாற்ற போகிறதில்லை. ஆனால் இதெல்லாம் ஒன்றை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.